اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار او كما قال عليه الصلاة والسلام انبكري الله بنلدي ارحله வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினமும் அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனுக்கு விருப்பமான அவனுடைய மாளிகையிலே நாங்கள் எல்லோரும் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தருள்வானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கடைசியாக நாம் கபர்களிலே பள்ளி வாயில்கள் உருவாக்குவது தொடர்பான ஹதீஸ்களை பார்த்திருந்தோம். இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நூலின் கிதாபு ஸலா தொழுகை பற்றிய பிரதான பாடத்திலே பள்ளி வாயில்கள் என்ற உபதலைப்பின் கீழ் கபர்களிலே பள்ளி வாயில்களை உருவாக்குதல் தொடர்பாக ஹதீஸ்களை நாங்கள் பார்த்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேலை நெருங்கிய நேரம் அதிகமாக பயந்த ஒரு விஷயம்தான் அவருடைய கபரை பள்ளியாக மாற்றி விடுவார்கள் அல்லது கபர்கள் வணங்கப்படும் இடமாக மாற்றப்பட்டு விடும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயந்த ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் தான் மரணிக்கிறதுக்கு முன்னர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅன அல்லாஹுல் யஹூத் இத்தகது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித் அல்லாஹு தாலா யூதர்களை சபிப்பானாக அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபர்களை பள்ளிகளாக ஆக்கி கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்தவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவர்களிலிருந்த நல்லடியார்கள் யாராவது மரணித்தால் அந்த கபரின் மீது பள்ளியை அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த நல்லடியாருடைய போட்டோக்களை படங்களை அந்த பள்ளியிலே தொங்க விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹபஷாவிலே கண்ட சில வணக்க ஸ்தலங்களை பற்றி சொல்கிறார்கள். அங்கு இருக்கின்ற வணக்க ஸ்தலங்களிலே போட்டோக்கள் தொங்கவிடப்பட்டிருப்பதை படங்கள் தொங்கவிடப்பட்டிருப்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொன்னாங்க, கிறிஸ்தவர்களுடைய இணைவைப்பாளர்களுடைய முறை அதுதான். அவங்க வந்து அவர்களில் நல்லடியார்கள் யாராவது மரணித்தால் அவருடைய கபரின் மேலே பள்ளியை உருவாக்குவார்கள், அவருடைய படங்களை அந்த பள்ளியிலே தொங்க விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். பொதுவாக கபர்களை பொறுத்தவரையிலே பள்ளி வாயில்களில் உருவாக்கப்படுகிற கபர்களை பொறுத்தவரையிலே மூன்று அடிப்படையிலே அவைகள் இருக்கின்றன. ஒன்று, முதலாவது பள்ளி வாயில் கட்டப்பட்டு அதன் பிறகு கபுரு ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த பள்ளி வாயிலின் நடுவிலே அல்லது ஓரத்திலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் என்றால் அவருடைய கபுர் வெளியாக்கப்பட்டு மையவாடியிலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இது முதலாவது அமைப்பு. இரண்டாவது, கபுர் இருக்கிறது அந்த கபுரின் மேலே பள்ளி வாயில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் பள்ளி வாயில் உடைக்கப்பட்டு
கபருக்குரிய கௌரவம் கொடுக்கப்பட்டு பள்ளி வாயிலுக்கு பொருத்தமான இடத்திலே பள்ளி வாயில் உருவாக்கப்பட வேண்டும். கபருக்கு மேலே கட்ட முடியாது. பள்ளி வாயில் முதலாவதாக இருக்குமாக இருந்தால் கபூர் அகற்றப்பட்டு கபுரடியிலே அல்லது மக்பராவிலே மையவாடியிலே அது நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். கபரு தான் முதலிலே கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு மே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, மையத்து தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கபருக்கு மேலே பள்ளி வாயில் இரண்டாவதாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் பள்ளி வாயில் வேறொரு இடத்துக்கு நகர்த்தப்பட வேண்டும். அது உடைக்கப்பட்டு வேறு ஒரு இடத்திலே பொருத்தமான இடத்திலே பள்ளி வாயில் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன. எனவே எந்த அடிப்படையிலும் வணங்கப்படும் இடமாக மையவாடிகள் ஆக்கப்படக்கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கின்றது. நபி அவர்கள் அதிகமாக பயந்த ஒரு விஷயமாக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. நபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன உமர் மர்ர பி ஹஸன் வஹுவ யுன்ஸிது ஷியரா ஃபில் மஸ்ஜித். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாயிலிலே கவிதை படித்து கொண்டு இருக்கிறார், கவிதை சொல்லிட்டு இருக்கிறார். ஃபலஹவ இலைஹி, இப்போ உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவரை உற்று நோக்குகிறார்கள். அவர் செய்கிற வேலையை வெறுக்கிற மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஃபகால ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கது குந்து உன்ஷிது வ ஃபீஹி மன் ஹுவ கைரும் மின்க, இந்த பள்ளியிலே உங்களை விட சிறப்பானவர் இருக்கிற நேரம் நான் கவிதை பாடிக்கொண்டிருந்தேன், கவிதையை சொல்பவனாக இருந்தேன். சும்மல் தஃபத்த இலா அபி ஹுரைரா அப்படி சொல்லிட்டு ஹஸன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஃபகால் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஷுதுக்கல்லாஹ அஸமித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அஜிப் அன்னி அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். அபு ஹுரைராவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் என் சார்பாக நீ பதிலளிப்பாயாக, இறைவா ரூஹுல் குதுசை கொண்டு அவருக்கு உதவி செய்வாயாக என்று எனக்காக நபி அவர்கள் பிரார்த்தித்ததை நீங்கள் செவியேற்கவில்லையா என்று அல்லாஹுவ முன்னிறுத்தி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹஸன் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். கால நாம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆம் இப்படி நீங்க நடந்ததை நான் செவியேற்றேன் என்று சொல்கிறார். பள்ளி வாயில்களோடு ஒட்டிய இந்த பாடத்திலே இந்த ஹதீஸுக்கு இருக்கிற தொடர்பு என்னென்றால், பள்ளி வாயில கவிதை என்ன செய்யலாம், பாடலாம், கவிதை சொல்ல முடியும், படிக்க முடியும் என்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டுவதற்கு தான் இமாம் இப்னு அப்துல் ஹாஜி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அந்த தலைப்புக்குள்ள கொண்டு வரார். இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. என்னென்னால், ஒன்று, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஸன் இப்னு சாபித் கவிதை சொல்லிட்டு இருக்கிற நேரம் அவரை வெறுப்போட பார்க்குறாங்க. இந்த வேலை பிழை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்த உடனே ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களை விட சிறந்தால் இருக்கக்குள்ளே நான் இதை செஞ்சுருக்கிறேனே அப்படி. யாரை சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஹஸன் இப்னு சாபித் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள திரும்பி பார்த்து தன்னுடைய இந்த செயலுக்கு ஆதாரம் தேடுறார். தன்னுடைய இந்த செயலுக்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்போ ஆதாரம் சொல்லணும். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில் ஹதீஸுகளை சாதாரணமாக அறிவிக்கிறது அவர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். சாட்சிகள் கோரக்கூடியவராக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. பல சம்பவங்கள் இப்படி இருக்குது. அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களோட இந்த விஷயத்துக்கு நீங்கள் சாட்சியாளரை கொண்டு வரலன்றார். இது ஹதீஸண்டி ப்ரூவ் பண்ணக்கூடிய சாட்சியாளரை கொண்டு வரலன்றால் உங்களுக்கு நான் இந்த மிம்பருக்கு பக்கத்தில் வச்சே ஹத் அடிப்பேன்னு சொன்னாங்க. உங்களை தண்டிப்பேன்னு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. பிறகு அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சாட்சியாளரை கொண்டு வந்து இது ஹதீஸான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தான்னு நிரூபிக்கப்படுகிறது. அபு மூஸா அஷ்அரிட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அபு மூஸாவே நீ பொய் சொல்லுவாயின்னு நான் அப்படி சொல்லலை, நீ பிழையாக சொல்வாய் என்று சொல்லவில்லை, நீ ரசூலுல்லாஹ்வில் இட்டு கட்டுவாயின்னு நான் அப்படி சொல்லலை என்றாலும் மனிதர்கள் ஹதீஸை அறிவிக்கிறத சாதாரணமானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை சரியாக பார்த்து ப்ரூஃப் பண்ணி ஆதாரங்கள் உள்ளதாக அறிவிக்க வேண்டும் என்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அப்படி நான் செஞ்சேன் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் மிச்சம் கடுமையாக இருந்தாங்க. கண்ட ரெண்டு ஆக்கள் எல்லாம் பண்ண ஹதீஸ் ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல அவதானமாக இருந்தாங்க. ஹதீஸில் பாதுகாக்கிறதுல அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இப்படி ஒரு பண்பு இருக்குது, அவங்க சும்மா நாம் சொல்லியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று கண்டதனால தான் ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி நான் செஞ்சுருக்கிறேன் சொல்லிட்டு உடனே அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செய்கிறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரிந்தானே,
நீங்கள் அல்லாஹ் முன்னூறுத்தி நான் கேட்குறேன், இது பொய்யா சரியா சொல்லுங்க அப்படின்னு ஹசான் ரதி இல்லாமனார்கள் அபூரை ரதி இல்லாமன் கேட்குறார். அபூரை ரதி இல்லாமனாங்கிறாக்கு சாட்சி சொல்கிறார். இப்போ இது எங்களுக்கு உமர் ரதியல்லாஹுனார்கள் சஹாபாக்கள் ஹதீசல் விஷயத்தில் எவ்வளவு அவதானமாக இருந்திருக்கிறார்கள், அவை முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எவ்வளவு கரிசனையோடு இருந்திருக்கிறார்கள்ங்கிறத இந்த செய்தியில் நாங்கள் விளங்கிக்கொள்வோம். ரெண்டாவது, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக்கொள்ளக்கூடிய விஷயம்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் என்று சொன்னால் எந்த பெரியாளாக இருந்தாலும் சஹாபாக்கள் அஞ்சியது கிடையாது. அது அவங்க என்ன செய்வாங்க, ஹதீஸ் என்றால் ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், மறைப்பவர்களாக இருக்கவில்லை என்கிறது இந்த செய்தியில் எங்களுக்கு தெரியவர்கள். மூன்றாவது, இந்த செய்தியில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம்தான், சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை வந்தாலும் குர்ஆனில் இப்படி வருது ஹதீஸில் இப்படி வருது என்றால் உடனடியாக அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். குர்ஆன் வசனம் ஹதீஸ் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அங்கால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, உடனடியாக அதுக்கு சரண்டர், உடனடியாக சரணடைஞ்சிருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இது ஹதீஸ் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டோன்னு சரி அந்த பிரச்சனை முடியுது, நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, விட்டுடுறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது படிப்பினையாக இது இருக்கிறது. நாலாவது, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்காவாசிகள் குறைஷிகள் என்ன செய்கிறாங்க, கவி பாடுறாங்க, கவி படிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது எனக்கு பதிலாக இவங்களுக்கு எதிராக கவி பாடக்கூடியவர் இல்லையா, கவிதைகளை சொல்லக்கூடியவர் இல்லையான்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே நிறைய சஹாபாக்கள் முன்னுக்கு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சார்பாக பதிலளிப்பதற்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க நீ என் சார்பாக பதிலளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா இவருக்கு ஜிப்ரீலை கொண்டு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். பொதுவாக ஒரு ஒரு எதிர்ப்பாக நாங்கள் வினையாற்ற நேரம், எதிர்வினை ஆற்றக்கூடிய நேரம், எதிர்ப்பாக வேலை செய்யக்கூடிய நேரம் கண்ட்ரோல் இருக்காது, கண்ட்ரோல் இருக்காது. எதிராக அவரால் பேசும்போது என்ன இருக்காது, கண்ட்ரோல் இருக்காது. அவர வாயில் என்ன வேறு வேறு வார்த்தையெல்லாம் வரப்பாக்கு. இப்போ அவர்கிட்ட அவர் அவரோட மன உணர்வு வந்து எதிர்ப்புணர்வு இருக்குமே தவிர நடுநிலை வேணும்னு என்ன செய்ய, எல்லாரும் மனுஷன் தான், நடுநிலை வேணும்னுலாம் இருக்காது, எதிர்ப்பு உணர்வு தான் என்ன இருக்கு கூட இருக்கும். ஏன்னா நாம் ஒரு ஆளோட என்ன செய்கிறோம், எதிர்த்து பேசுகிறோம் என்ற அடிப்படையில் அவரை அவரை லீட் பண்ணக்கூடிய அவரை வின் பண்ணக்கூடிய வார்த்தையில் நாம் பாவிக்கணும், அவரை உடைக்கணும் என்ற அடிப்படையில் தான் மனசு என்ன செய்யும் இருக்கும். அப்போ அதனால் வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசமாக அமைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு துவா செஞ்சாங்க, இறைவா இவருக்கு உதவி செய், ஜிப்ரீலை கொண்டு இவரை பலப்படுத்தி உதவி செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை செய்ய போகிற நேரம் நிறைய பேர் முன்னுக்கு வந்தாலும் யார் பொருத்தமாக இருக்காரோ என்ன செய்யணும், அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும். எல்லாரும் முன்னுக்கு வராங்க என்று போட்டு எல்லாருக்கும் என்ன செய்யலாது, கொடுக்க முடியாது. ஒரு ஒரு பொருத்தமான ஆளை இனங்கண்டு அவர் கொடுக்குற நேரம் அடுத்தவர்கள் அதை என்ன செய்யணும், பொருந்தி கொள்ளணும், அடுத்தவர்கள் பொருந்தி கொள்ளணும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தன்மை விசேட தன்மையொன்று இவர்கிட்ட இருந்திருக்கும், அதனால தான் அவர் இவரை தேர்வு செஞ்சிருக்கிறாரு, இப்போ நாங்கள் அதை பொருந்தி கொள்ளணும் என்று சொல்லி பொருந்தி கொள்ளணும். எங்களுக்கு தெரியாட்டிலும் கூட ஒரு ஒரு வழிநடத்தக்கூடிய ஒருவர் ஒரு பொறுப்புக்காக நிறைய பேர் முன்னுக்கு வார நேரம் ஒருவரை தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு தன்மை, ஏதோ ஒரு விஷயட தன்மை, ஏதோ ஒரு எங்கள்கிட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட இருக்கும், அதனால தான் இதை தேர்வு செஞ்சுருப்பாங்கன்ட்டு நல்லெண்ணத்தோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. 428வது செய்தி, நபி ஹுரைரத் ரதியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது லல்லதன் ஃபில் மஸ்ஜிதி ஃபல்யகுல் லா ரத்தஹல்லாஹு அலைக் ஃபின்னல் மசாஜித லம் துபன லிஹாதா ரவாஹு முஸ்லிம். இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் பள்ளியிலே காணாமற் போன பொருளை தேடிக்கொண்டிருந்தால் அவருக்கு நீங்கள் அல்லாஹு தாலா உனக்கு அந்த பொருளை திருப்பி தராமல் இருப்பானாக என்று சொல்வீர்களாக. ஏன்னா பள்ளி என்பது இதற்காக கட்டப்பட்டது அல்ல, பள்ளி என்று காணாம போன பொருளையெல்லாம் தேர்ற இடம் கிடையாது, பள்ளி கட்டப்பட்ட நோக்கம் வேறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்கிறார். அடுத்த ஹதீஸும் இதை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது, அதையும் நாங்கள் பார்த்துடலாம். 429வது செய்தி, عن ابي بريده ان رجلا نشد في المسجد فقال من دعا الى الجمل الاحمر. ஒரு மனிதன் பள்ளியில வந்து
சிவப்பு ஒட்டகம் காணாம போனதை நினைஞ்சிட்டு இருந்தார், தேடிட்டு இருந்தார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொன்னாங்க, லா வஜத்த, உனக்கு கிடைக்காம போகட்டும், உனக்கு கிடைக்காம போகட்டும். ஏனென்றால் பள்ளி என்பது இதற்காக கட்டப்பட்டது அல்ல, அது வந்து ஒரு சுமூத்தா ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய இடம். எல்லாரும் வந்து அமைதியாக அல்லாஹு தாலா வணங்கி பயபக்தியோட இறையச்சத்தோட அல்லாஹு தாலாவை வணங்கி முழு மனதோட வேலை செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கெல்லாம் ஈடுபடக்கூடிய இடம்தான் பள்ளிவாயலுங்கிறது. பள்ளிவாயல் சலசலப்பை உருவாக்குறதுக்குரிய இடம் அல்ல, ஆனால் போன பொருளை தேடி ஒவ்வொரு ஆளுக்கும் டென்ஷனை உருவாக்கக்கூடிய இடம் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 430வது செய்தி, நபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், இதா ரஐதும் மை யபீஉ வ யபதா உ யபதா ஃபில் மஸ்ஜித், யாராவது பள்ளியில விக்கிறத நீங்க கண்டால் அல்லது பள்ளியில வாங்குறத கண்டா, ஃபகூலு லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக, அல்லாஹு தஆலா உன்னுடைய வியாபாரத்துல லாபத்தை தராமல் இருப்பானாக என்று சொல்லுங்க. வைதா ரஐதும் மை யஷுது ஃபீஹி தாலத்தன் ஃபகூலு லா ரத்தல்லாஹு அலைக, யாராவது பள்ளியில காணாமற் போன பொருளை தேடிக்கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் அல்லாஹு தஆலா உனக்கு அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நஸாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மூணு ஹதீஸ்லையும் எங்களுக்கு பள்ளியில காணாமற் போன பொருட்களை தேடுவது தடை செய்யப்படுகிறது, அது மாதிரி அறிவிக்கிறதும் தடை செய்யப்படுகிறதுங்கிறத இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது. இப்போ பள்ளியில ஒரு பொருள் எங்களுக்கு காணாமல் போயிது, என்ன செய்யுது? நாங்கள் பள்ளிக்கு வெளியில நின்று என்ன செய்யலாம்? வாராக்கள்கிட்ட கேட்கலாம், தொழுது முடிஞ்சு போறாக்கள்கிட்ட என்ன செய்யலாம் கேட்கலாம், அல்லது பள்ளிக்கு வெளியில ஒரு போர்டை என்ன செய்யலாம் நாங்கள் போடலாம், இன்ன பொருள் நினைஞ்சிருக்கு காணாமல் போயிருக்கு, யாராவது கண்டெடுத்தா இந்நாட்டை கொடுங்கன்னு வெளியில என்ன செய்யலாம் ஒரு போர்டை போடலாம், அல்லது வெளியில நின்று அறிவிக்கலாம். பள்ளிக்குள்ள சொல்வதை பொறுத்தவரையில் நேரடியாக ஹதீஸ்களில் தடை வந்திருப்பதன் காரணமாக அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பள்ளியில வியாபாரம் பண்ணுவாங்க, இந்த பழைய காலங்களில் புகாரி அந்த மஜ்லிஸ்லாம் பெந்திசன்னு சொல்லி பள்ளியில என்ன செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்ல தெளிவா நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸை நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த விஷயத்த நசையில வரக்கூடிய ஹதீஸ்ல, திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ்ல இதை தெளிவாவே தடுத்திருக்கிறாங்க. பள்ளியில வியாபாரம் செய்யக்கூடாது, பள்ளிங்கிறது வியாபாரம் செய்வதற்கோ விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ உரிய இடம் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். 431வது செய்தி, அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துகாமுல் ஹுதூது ஃபில் மசாஜிதி வலா யுஸ்தகாது ஃபீஹா, ரவாஹு அஹ்மத் வ அபூ தாவூது ஃபி இஸ்னாதிஹி இன்கிதா. பள்ளியில வந்து தண்டனைகள் நிறைவேற்றப்படக்கூடாது, பள்ளியில தண்டனைகள் நிறைவேற்றப்படாது என்று இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் பலவீனமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பொதுவாக தண்டனைகள், இந்த குற்றத்திற்குரிய தண்டனைகள் வந்து பள்ளியில் அல்லாமல் வெளியில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிகளில் தான் என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். பள்ளியில் வந்து சிறிய தண்டனைகள் என்ன செய்யலாம், நிறைவேற்றப்படலாம், பள்ளியை அழுக்காக்காத அல்லது பள்ளியில் வேறு பிரச்சனைகளை உருவாக்காத சிறிய தண்டனைகள் என்ன செய்யலாம், நிறைவேற்றப்படலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஹதீஸில் விளக்கிற நேரம் குறிப்பிடுகிறார். இப்போ நாங்கள் எந்த பெரிய தண்டனையும் என்ன செய்யலாது, பள்ளியில் செய்யலாது, பள்ளியில் நிர்வாகம் என்ன செஞ்சு அவங்களா முடிவெடுத்தும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது, நாங்கள் குற்றம் செஞ்சிட்டோம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை தண்டனை தாங்கன்னு குற்றம் செஞ்சாக்கள் விரும்புகிற நேரம் என்ன செய்யலாம், தண்டிக்கலாம். அதுவும் எப்படி தண்டிக்கலாம், என்ன செய்யக்கூடாது, 90 ரூபாய்க்கு மேலே கையை உயர்த்தக்கூடாது, கையை 90 ரூபாய்க்கு மேலே உயர்த்தாமல் தான் என்ன செய்யலாம், அடிக்கலாம், அப்படி இப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் என்ன செய்யும் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு பெரிய தண்டனைகள் இப்போ பள்ளியில் கொடுபடுறது கிடையாது. அப்போ இப்போ கொடுபடுறதை பொறுத்த வரையில் பள்ளியில் தாராளமாக என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம்ங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். 432வது செய்தி, அன் முபாரக் மின் ஃபுதாலா அன் சாபித்துல் புனானி அன் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலா அன் அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்ர் ஆல கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் மின்கும் அஹதுன் அத்அமல் யௌம மிஸ்கீனன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கேட்குறாங்க, உங்களில் யாராவது இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபகால அபூபக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தஹல்துல் மஸ்ஜித, நான் பள்ளிக்குள்ளே நுழைந்தேன், ஃபைதா அன பிஸாயிலின் யஸ்அலு, ஒரு ஆள் யாசகம் கேட்கறதை நான் பார்த்தேன், ஃபவஜத்து கிஸ்ரத குபுஸின் பைன யதை அப்துர் ரஹ்மான்,
அவரோட மகன் அப்துல் ரஹ்மான் கையில் என்ன செய்கிறாரு, ஒரு ரொட்டி துண்டை காண்றார். ஃபஹத்துஹா ஃபதஃபத்துஹா இலைஹி, அப்போ கேட்டாளுக்கு அதை எடுத்து நான் கொடுத்துட்டேன் சொல்லி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். பள்ளியோடு தொடர்பான இந்த பாடத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம், பள்ளியில் வந்து என்ன செய்யலாம், சதக்கா செய்யலாம், பள்ளியில் வந்து ஒரு ஆள் என்ன செய்யலாம், அடுத்த ஆள்கிட்ட உதவி கேட்கவும் முடியும் என்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு பள்ளியோடு ஒட்டிய இந்த பாடத்தில் விசேடமாக விளங்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது இந்த ஹதீஸில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால், சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை நடைமுறைப்படுத்துவதில் முயற்சி செய்திருக்கிறார்கள், அவசரம் காட்டியிருக்கிறார்கள், ஆர்வமோடு இருந்திருக்கிறார்கள் என்கிறத இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யாராவது கொடுத்தாக்கள் இருக்கிறீங்களான்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, உடனே அதை நம்ம நிறைவேற்றணும்னு பார்க்குறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறார், கேட்குறாரு, உடனே தூக்கி மகண்ட கையில் இருந்ததை வாங்கி என்ன செய்கிறாரு, அந்த கேட்ட யாசகரு கொடுக்குறார். அப்போ சஹாபாக்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய முறை இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சமூகத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன், ஆமீன். வாஹ்ரு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.